ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி காராசேவ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். ரேஷியோ வந்து 2 கப் கடலை மாவுனா 1 கப் அரிசி மாவு தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஓமம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் வச்சோடனே பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது காரசேவ் சாப்பிடும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வெது வெதுன்னு கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது காரசேவ் வந்து சாப்பிடும் போது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு விட இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த சில் எடுத்திருக்கேன், காரசேவுக்கோட சில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். இப்போது இந்த உரலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மாவு வந்து ரொம்ப அந்த உள்ளுக்குள்ளே ஒட்டாது. இப்போது நம்ம பெரிய கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இது செய்கிறது 1-10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் காரசேவ். கடாயில் நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருந்தோம், அதனால சூடானதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உரலில் வந்து நிறைய டைப் வருது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி டைப் நான் வச்சுருக்கேன். அது இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நல்லா தண்ணி சத்தமெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலையை அது மேலேயே சேர்த்துட்டு நம்ம அந்த காரசேவ் அள்ளும் போது சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது கருவேப்பிலையும் நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கருவேப்பிலையோட மணம் வந்து அந்த காரசேவில் இறங்கி இன்னுமே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த இடு புளிஞ்சு எடுத்துடலாம். அடுத்த இடு நான் வந்து போட போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே புளிஞ்சு எடுத்துடலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து குழந்தைங்களோட ஃபேவரட் ஸ்நாக். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் வந்து காரசேவ். ஆனால் சாஃப்டாக கிறிஸ்பியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக குடிக்கல. டீ போடுற டைம் விட கம்மியாகவே டைம் தான் நமக்கு இது எடுத்துச்சு. ரொம்ப மொறு மொறுனு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் காரசேவ். வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு காரசேவ், ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.